ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அ கிளாம் கர்ல் தமிழ். இன்றைக்கி நம்ம சாம் அண்ட் க்ளோ ஹெர்பல் ஃபேஷியல் கிட் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் கேரன்ற ப்ராண்டில் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஸோ ஹெர்பல் ஃபேஷியல் கிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ எல்லாம் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த 5-step ஃபேஷியல் கிட் வந்து நம்ம ட்ரை பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன், இதுக்குள்ளே வந்து 5 steps இருக்குது. ஸோ 1 by 1 பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்து கிளென்சர் தான். ஸோ இப்போது என்னோடய ஃபேஸை நல்லா பார்த்துக்கோங்க. நான் நார்மலான டே லைட்டில் தான் உங்களுக்காக வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான கிளென்சர். ஸோ ஃபேஷியலில் வந்து என்னென்ன ஸ்டெப் இருக்குன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிளென்சர். இது வந்து கேரன்ற ப்ராண்டில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ இது கிளென்சிங் க்ரீம்னால் வந்து அப்படியே நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் ஒரு வெட் கிளாத்தை வச்சு அப்படியே வந்து வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் 1 வந்து லைட்டாக நம்ம ஃபேஸ் எப்படி வாஷ் பண்ணுறோமோ அதை மாதிரி இந்த கிளென்சிங் க்ரீமை வச்சு நம்ம வந்து ஜஸ்ட் வந்து வாஷ் பண்ணிடும். ஸோ அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாஷ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் கிளென்சிங் மெத்தட் மட்டும்தான் நம்மளுக்கு முடிச்சிருக்கோம். ஸ்டெப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரப்பிங் தான். இந்த ஃபேஷியலில் வால்நட் அண்ட் ஆலிவ் ஆயிலோட ஸ்க்ரப்பிங் தான் பண்ணுறோம். இது டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அப்படி சாக்லேட் கலரில் இருந்துச்சு, ஏன்னா வால்நட் இல்லை ஆட் பண்ணியிருக்கனால. இது ஸ்க்ரப் அளவுக்கு வந்து இருக்கா அப்படின்னு நான் சொல்லலை, பட் வந்து அந்த கிரானஸில் எதுவுமே இல்லை. நார்மல் எனக்கு க்ரீம் போட்டு நான் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரப்பிங் பண்ணுறப்போ நம்ம ஃபேஸில் இருக்க இம்புரிட்டீஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ண தான் ஸ்க்ரப்பிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன் ஃபேஸில். தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மசாஜ் க்ரீம். ஸோ எஸ், இந்த மசாஜ் க்ரீம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப 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 சாஃப்டாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில், ஷியா பட்டர் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெப் 3 வந்து மசாஜ் க்ரீம். நீங்கள் நிறைய வந்து ஃபேஷியல் கிட் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் வந்து மசாஜ் க்ரீம் இருக்கான்னு தெரியல. இது வந்து ஸ்பா மசாஜ் க்ரீம். ஸோ இதுதான் ஸ்டெப் 3 ஆனால் பண்ணிகிட்ருக்கேன். இது மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். இப்போ ஒரு இது பண்ணுற பாருங்கள், இது அப்படியே பண்ணுங்கள். நம்ம கீழேருந்து அப்படியே இந்த ஆங்கிளில் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா மசாஜ் பண்ணுறப்ப தான் நம்ம ஃபேஸில் இருக்க பிளட் சர்க்குலேஷனாக நல்லா போகும். ஸோ இதை மாதிரி மைல்டாக ரொம்ப சாஃப்டாக வந்து மசாஜ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுங்க. 5 நிமிஷம் அப்படி ரிலாக்ஸாக உங்களோட ஹைஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஷியல்னால் நம்ம ரிலாக்ஸாக இருக்கிறது தான். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நார்மலாக நீங்கள் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் பேக் தான். ஸோ ஃபேஸ் பேக்கில் இங்கே என்னென்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரிகாட், ஆலிவேரா, ஷியா பட்டர், அதுக்கப்புறம் மின்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்ளை பண்ணிவிட்டு 10-15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல, நார்மலாக ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஆரஞ்ச், எஸ் ஆரஞ்ச் அண்ட் லாவெண்டர் தான் வந்து ஃப்ளாரை வந்து மிக்ஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்மெல் ஓகே தான் எனக்கு, பட் இது வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா வந்து வால்நட் அண்ட் ஸ்க்ரப். இது வந்து எனக்கு ஸ்மெல் சத்தியமாக எனக்கு நல்லா டாலரேட் பண்ணவே முடியல. ஸோ ரிவ்யூ தானே கொடுத்துட்ருக்கேன். இந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கல, மற்றபடி எனக்கு ஓகே தான் இந்த ப்ராடக்ட். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் க்ரீம் தான். ஸோ மசாஜ் க்ரீமும் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் நல்லா இருந்துச்சு. இன்னும் ஒரு பாயிண்ட் இங்கே நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா, இதை யூஸ் பண்ணும்போது லைட்டாக எனக்கு வந்து இரிட்டேஷன் சொல்ல முடியாது, லைட்டாக வந்து எரிஞ்சது. மேபி அது கெமிக்கல் ஃபார்ம்லாம் மேபி இருக்கலாம், எனக்கு இரிட்டேஷனாக இருந்துச்சு. நீங்கள் சென்சிட்டிவ் பீப்புளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து தவிர்க்க ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா நீங்கள் சின்ன வந்து சைடாக வந்து பேஸ்டரைஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் இதை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் 5 வந்து நம்ம நார்மல் ரிஜெனரேட்டிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணும். பட் நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ணல, எனக்கு ஆல்ரெடி பண்ண லைட்டாக இருந்ததுனால நான் விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதாங்க இதோட ரிவ்யூ. என்னோட பர்சனலாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது சாம் அண்ட் க்ளோ ஃபேஷியல் கிட்டில் வந்து இவங்க ஹெர்பல் ஃபேஷியல் கிட் சொல்லியிருக்காங்க. பட் இதில் இவங்க ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்யூரிஃபைட் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து கிளாக்கால், ப்ரொப்லைன், அதுக்கப்புறம் வந்து சிட்ரிக் ஆசிட், அதுக்கப்புறம் ஆரஞ்ச் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் ப்ராப்பல் பாராபின், இதெல்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இவங்க எதுக்கு வந்து ஹெர்பல்னு போட்டு இது மாதிரி நிறைய கெமிக்கல்ஸாக இருக்குது, ஐ அக்ரி. கெமிக்கல்லாம் வந்து ஃபேஷியல் வந்து பண்ண முடியாது, பட் இவ்வளோ கெமிக்கல்ஸாக இருக்குது. ஆனால் வந்து ஃப்ரண்டில் இமேஜ் பார்த்திங்கன்னா லாவெண்டர் ஆரஞ்ச் சொல்லிட்டு ஹெர்பலான்னு போட்டிருக்காங்க. செகண்டும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பிங்கும் அதே தான், வால்நட், அப்புறம் எனக்கு தெரியாத நேம் நிறையவே இருக்குது, பாராஃபின் இருக்குது, லைட் லிக்விட், ப்ராப்பல், பீட்டெயின், பாலியோசோபேட், அது மாதிரி
தேர்டும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது. எத்தினால், செஸ்மி ஆயில், ஷியா பட்டர், அப்புறம் வந்து டிமாத்திகான், ஏதோ ஒரு நேம் சத்தியமாக தெரியல, அதெல்லாம் இருக்குது. ஆல்கோகால், சீட்டல் ஆல்கோகால், அந்த மாதிரி நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாத எதுவுமே நான் வந்து ரீட் பண்ணிடுறேன். அதுலேயும் வந்து ஏதோ லாக்டிக் ஆசிட், பேரபின், ஆப்ரிகால் லிக்விட், பொட்டாசியம் ஹைட்ராக்சைட், மேக்னீஷியம், ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. எதுக்காக வந்து இவங்க ஹெர்பல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தெரில, பட் இது வந்து நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுறதா ஓகே ஓகே ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். பிடிச்சிருந்தால் வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட சார்ஜ் எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 40 ரூபீஸ் தான், ரொம்ப அஃபோர்டபுள். பட் எனக்கு அது யூஸ் பண்ணுறோம் எந்த ஒரு ரிசல்ட் அவ்வளோவா தெரியல, மைட் பி வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இது மென் அண்ட் உமன் வந்து ரெண்டு பேரும் யூஸ் பண்ணலாம். ஸோ பேக்கேஜிங் வந்து சூப்பராக இருக்குது, பின்னாடி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 90% வந்து இதில் ஆர்கானிக்காக இருந்தாலும் ஒரு 10% வந்து கெமிக்கலாக இருக்கும். பட் இதில் ஃபுல்லாகவே வந்து ஆப்போசிட்டாக இருக்குது அண்ட் அஃபோர்டபுளாக இருக்குது. மென் அண்ட் விமானம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஹைஜீனிக் அண்ட் ஃப்ரெஷ்ஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கு. இது தாங்க என்னோடய ரிவ்யூ.